இப்போ பாருங்க ஆனியன் கட்டர் காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து பசங்களுக்கு வந்து சாதத்தில் போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஆனியன் கட்டர் நான் யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி பிளேட் இருக்கும், இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க பிளேடு இவ்வளோ பெருசாக இருக்கும். இது மாதிரி சின்னதும் இருக்கு பெருசும் இருக்கு. இப்போ நான் வச்சிருக்கிறது பெருசு. ஸோ இதோட கீழே இருக்கிற பவுல் பார்த்தீங்கன்னாவே பெருசாக இருக்கும். ஸோ இது மேலே எப்படி இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இங்கே பாருங்களேன் இப்படி இழுத்தீங்கன்னா இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸோ இதை வந்து இந்த ஹோலை வந்து இப்படி வச்சு இந்த ஹோலில் இந்த இது உள்ளே இருக்க மாதிரி வச்சு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தம்னா வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டிச்சிருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை இப்போ இந்த பவுலில் பிளேடு நடுவில் வச்சுட்டேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை இதில் போடுறேன். இதை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இல்லாமல் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹோலை இதில் வச்சிட்றேன். இப்போ பாருங்க நல்லா லாக் ஆகிருக்கும். இதை வச்சுட்டு இப்படி இழுத்தீங்கன்னா கீழே பாருங்களேன் இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் பார்த்தே நிறுத்திக்கலாம். எனக்கு வந்து நல்ல பொடி பொடியாக வேணுங்கிறதுக்காக நான் நிறைய வாட்டி போடுறேன். இப்போ பாருங்க நல்ல பொடியாக ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன் எனக்கு இந்த அளவுக்கு வேணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஆனியன் கட்டரை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இப்போ எலக்ட்ரானிக்லையும் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்மேடாகவும் வச்சுக்கலாம், எலக்ட்ரானிக்கில் சார்ஜ் பண்ணி அந்த மாதிரி ஆன் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையான ஆனியன் கட்டர் வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட இப்போ ஷேர்